உடல் நலம் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நள்ளிரவு பூஜை செய்வதாக ஆசை காட்டி நிர்வாண பூஜைக்கு வற்புறுத்தி சாமியார் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் சிக்கியது எப்படி? ஆந்திர மாநிலம் திருப்பதி மாவட்டம் ரேணிகுண்டா மண்டலம் தாரகாராமா நகரைச் சேர்ந்தவர் ஹைமாவதி. இவர் கடந்த சில ஆண்டுகளாக உடல்நல பாதிப்பால் அவதிப்பட்டு வந்தார். அதற்காக பல மருத்துவர்களை சந்தித்தும் குணமாகவில்லை என கூறப்படுகிறது. கடைசியாக அவருக்கு காளஹஸ்தியைச் சேர்ந்த சுபையா என்ற சாமியார் அறிமுகமானார். தாம் கூறுகிற பரிகார பூஜைகளை செய்தால் நோய் பாதிப்பிலிருந்து மீண்டு ஆரோக்கியமாக வாழலாம் என ஆசை காட்டியுள்ளார். அதற்கு ஹைமாவதி சம்மதிக்கவே பூஜை செலவுக்கு 30,000 ரூபாயை கேட்டுள்ளார் சாமியார் சுப்பையா. அவ்வளவு பணம் தம்மிடம் இல்லை என ஹைமாவதி கூறவே இறுதியில் 20,000 தர உடன்பட்டார். அதில் 7,500 ரூபாயை சுப்பையாவுக்கு போன்பே மூலம் ஹைமாவதி அனுப்பி வைத்தார். இதையடுத்து கடந்த 14ஆம் தேதி நள்ளிரவு பூஜைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. 11:30 மணிக்கே பூஜைகளை தொடங்க வேண்டும். அந்த சமயத்தில் வீட்டில் உன்னை தவிர வேறு யாரும் இருக்கக்கூடாது என சாமியார் நிபந்தனை போட்டார். அதனையும் அந்த பெண் ஏற்றார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு பூஜைக்கான ஏற்பாட்டுடன் ஹைமாவதி தயாராக இருந்தார். பூஜை சமயத்தில் யாரும் இருக்க வேண்டாம் என சாமியார் கூறியிருப்பதை குடும்ப உறுப்பினர்களிடம் தெரிவித்ததால் அவர்களும் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டனர். எனவே ஹைமாவதி மட்டும் தனியாக இருந்தார். அப்போது அங்கு வந்த சாமியார் சுப்பையா வாயில் ஏதேதோ முணுமுணுத்துக் கொண்டு வீட்டை வலம் வந்தார். 6 இடங்களில் கோலமிட்டு மஞ்சள் குங்குமம் எலுமிச்சை பழத்தை வைத்தவர் ஒரு இடத்தில் பொம்மை உருவத்தை வரைந்தார். பொம்மை வரையப்பட்ட இடத்தில் ஹைமாவதியை உட்காரும்படி கூறினார். அவர் அதற்கு முற்பட்ட போதுதான் சாமியார் சுயரூபத்தை காட்டத் தொடங்கினார். உடை அணிந்தபடி பூஜையில் பங்கேற்க கூடாது, ஆடைகளை முற்றிலுமாக களைந்துவிட்டு நிர்வாண கோலத்தில் அமர வேண்டும் என அவர் கூறியதை கேட்டு அதிர்ந்து போனார் ஹைமாவதி. தனக்கு அப்படி ஒரு பூஜையே வேண்டாம் என கூறிவிட்டு அங்கிருந்து நழுவ முற்பட்டார். ஆனால் அவரை சாமியார் விடவில்லை. திட்டமிட்டபடி பூஜையை நடத்தாவிட்டால் எதிர்விளைவு ஏற்பட்டுவிடும் என கூறி மிரட்டினார். அதற்கு அந்த பெண் உடன்படவில்லை. அதனால் ஆத்திரமடைந்த சாமியார் அவரை அடித்து உதைத்து பூஜையில் உட்கார வைக்க முயற்சித்துள்ளார். அப்போது சாதுரியமாக செயல்பட்ட ஹைமாவதி சாமியாருக்கு தெரியாமலேயே அவரது செயல் குறித்து அவசர போலீஸ் 100க்கு தகவல் அளித்தார். அது பற்றி அறிந்த ரூந்து போலீசார் மற்றும் ரேணிகுண்டா நகர போலீசாரும் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்தனர். அதற்குள் சாமியார் சுப்பையா அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டார். நள்ளிரவு பூஜை என்ற பெயரில் சாமியார் நடத்த முயற்சித்த நிர்வாண பூஜை குறித்து ஹைமாவதியிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். அப்போது அவர் தெரிவித்த தகவலை வாக்குமூலமாக பதிவு செய்தனர். அதன் பேரில் பெறப்பட்ட புகாரை அடிப்படையாக வைத்து சாமியார் சுப்பையா மீது மோசடி, கொலை முயற்சி, மானபங்கம் படுத்தும் நோக்குடன் தாக்குதல் ஆகிய பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். தலைமறைவான சாமியாரை தனிப்படை அமைத்து தேடினர். இந்த நிலையில் நேற்று சாமியார் கைது செய்யப்பட்டார். அவரை போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கைதான சாமியார் சுப்பையா யார்? நள்ளிரவு பூஜை என்ற பெயரில் நிர்வாண பூஜைக்கு முற்பட்டது ஏன்? நிர்வாண பூஜை என்ற பெயரில் பெண்களிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டாரா என ஆந்திர போலீசாரின் விசாரணை தீவிரமடைந்துள்ளது. இதனிடையே கடந்த வாரம் ஆந்திர மாநிலம் குண்டூரில் பள்ளி மாணவிகளை வைத்து நிர்வாண பூஜை நடத்த முயன்ற போலீஸ் சாமியார் நாகேஸ்வர ராவ் மற்றும் அவரது கூட்டாளிகள் 10 பேரை போலீசார் கைது செய்தனர். பூஜையில் பங்கேற்க இருந்த மாணவிகள் இருவரையும் போலீசார் மீட்டனர். குண்டூர் மாவட்டம் பொன்னேகல்லு கிராமத்தில் நடைபெற்ற இந்த சம்பவம் ஆந்திராவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.